والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق، فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره، إن الله على كل شيء قدير. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 108வது வசனத்தை கடந்த அமர்வில் நாம் பார்த்தோம். அந்த வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் யூதர்கள் குதர்க்கமாக கேட்ட கேள்வியை போன்று நீங்கள் பெருமானாரிடம் கேட்க வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நபிமார்களிடம் எப்படி பேச வேண்டும், அதன் ஒழுக்கங்கள் என்ன, பெரியோர்களிடம் ஆசிரியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அந்த வசனத்தினுடைய விரிவாக்கத்தில் நாம் தெளிவுரை செய்தோம். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அதனுடைய சுருக்கமான கருத்து: வேதக்காரர்களில் பெரும்பாலோர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு இறை மறுப்பாளராக உங்களை மாற்றிவிட விளைகிறார்கள். உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட அவர்கள் கொண்ட பொறாமையே இதற்கு காரணமாகும். ஆகவே அல்லாஹ் தனது உத்தரவை பிறப்பிக்கும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருள்களின் மீதும் சக்தி பெற்றவன், ஆற்றல் மிக்கவன் என்ற கருத்து இந்த வசனத்தினுடைய வெளிப்புறமான கருத்தாகும். உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டது. வெற்றியும் அல்ல, தோல்வியும் அல்ல என்ற ஒரு நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளை ஒரு மலை குன்றின் மீது நிறுத்தியிருந்தார்கள். வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அல்லது நாங்கள் கொல்லப்பட்டாலும் பறவைகள் வந்து எங்களுடைய பிரேதங்களை கொத்தி தின்னாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த மலையிலிருந்து இறங்கக்கூடாதுங்கிறாங்க. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி, மிகுதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் வெற்றி பெற்றுட்டோம், போர் முடிந்து விட்டது என்றவர்களாக, எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உத்தரவை அவர்கள் மறந்து விட்டார்கள். மறந்து மலைக்குன்றின் மீது கீழே இறங்கிவிட்டார்கள். போர் முடியக்கூடிய சூழ்நிலையில் மலைப்பக்கமாக எதிரிகள் சூழ வந்து மீண்டும் யுத்தம் சூடுபிடித்தது. அதற்கு பிறகு 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார். யுத்தம் முடிந்த கூடிய செலவுகள் அது. இந்த யுத்தத்தில் 70 சஹாபிகள் கொல்லப்பட்டு நிறைய சஹாபிகளுக்கு காயங்கள், ஊனங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. யூதர்கள் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இவங்களை எப்படியாவது வழி கெடுக்கணும் முஸ்லிம்களை என்று ஹுதைஃபத்துல் யமான் என்று ஒரு சஹாப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசிய காப்பாளர். அவங்க பெருமானார் தன்னுடைய யார் யார் முனாஃபிக்குங்கிற ரகசியங்களை எல்லாம் அவங்கள்ட்ட தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி அவங்க. அவரை முதல்ல கெடுக்கும் சொல்லி யூதர்கள் வந்து உங்க மதம்
உண்மையான மதமா இருந்தா உஹதுல பாத்தியா இவ்வளவு பெரிய நஷ்டம் தோல்வி காயங்கள். அப்ப உண்மையான வேதமா இருந்தா உண்மையான மதமா இருந்தா வெற்றியில கிடைச்சிருக்கும். அப்ப கொஞ்ச நாளைக்கு மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்து தொழுவீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கபிலாவை பார்த்து தொழுவீங்க. அப்ப அதுக்கு முன்ன தொழுவையெல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் என்ன அப்போ இல்லையா? இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நீ எங்க மதத்துக்கு வந்துரு என்று அவங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. உண்மையான மதமா இருந்தால் அப்போ பொதுவா முஸ்லிம்கள் முழுமையான முஸ்லிம்களாக தன்னுடைய அடையாளங்களோடு வாழ்றது எந்த மதத்துக்காரங்களுக்கு பிடிக்காது. எந்த யூதனாவது எந்த மற்ற மதத்துக்காரங்களாவது, நம்ம பேர் சொல்லல, கிறிஸ்துவனையோ வேற மதத்துக்காரனையோ நீ வந்து மாறுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? யூதனுக்கு உண்மையிலேயே முதல் விரோதி கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்கள் தான் அவ்வளவு தூரம் என்ன செஞ்சாங்க, அடிச்சு விரட்டினாங்க யூதர்களை. அவருடைய தெய்வமான ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய கணிப்புப்படி கொன்றவர்கள் யூதவர்கள். நாம அதை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் உயர்த்தினான் என்று சொல்லும். அப்ப யூதர்கள் பரம விரோதிகள். அவங்களுடைய ஈசா அலை இஸ்லாமுடைய தாயாரை அவங்க என்ன செய்யறாங்க, தவறான வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஆனா அவங்களை மதம் மாத்திரத்துக்கு இவங்க யோசிக்கல. ஏன்னா அவன் வந்து உண்மையான மதத்துல இல்லன்னு அவனுக்கு தெரியுது. வேதத்தை அவன் மாத்திட்டு அவன் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கான். முஸ்லிம்கள் தான் என்ன செய்யறாங்க, வேத இஸ்லாமிய நெறிப்படியும் சரியான முறைப்படியும் இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. இவனை வழி கெடுக்கணும், யூதனுடைய திட்டம் அது. உதயபுத்தில் எம்மான் தையா போய் சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க, ரலீத்து பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை நாங்கள் ரப்பாக நாங்கள் பொருந்திக் கொண்டோம். ஒபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா, முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். குர்ஆனை இமாமாக, ஒபில் குர்ஆனி இமாமா, குர்ஆனை இமாமாக நான் ஏற்றுக்கொண்டேன். கிபிலத்தன், கஅபாவை கிபிலாவாக நான் பொருந்திக் கொண்டேன். அபில் முஃமினீன இஹ்வானா, முஃமின்களை அனைவரையும் என்னுடைய சகோதரர்களாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற வார்த்தையை சொன்னதோடு யூதர்கள் சொன்னாங்க, இவரை நாம என்ன செஞ்சிட முடியாது, லேசில மாத்திர முடியாதுன்னு சொல்லி அம்மார் இப்னு யாசிர் முதன் முதலாக இஸ்லாத்திற்காக உயிர் தொடர்ந்தாங்களா இல்லையா, யாசிர் சுமையா அவங்களுடைய மகனார் தான் அம்மார் அலி அல்லா தாலான். அவர்கள் வேதனை செய்யப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலை பத்தி தவறான வார்த்தையை சொல்லு உங்களை விடுவிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப வேதனை தாங்க முடியாம தவறான வார்த்தையை சொல்லிட்டான், சொல்லிட்டு ரசூல்லாட்ட ஓடி வந்தாங்க. யார சொல்ல இந்த மாதிரி வந்து என்ன, அப்ப கொஞ்ச வயசு அவர்களுக்கு, கடுமையான வேதனை செஞ்சாங்க, தவறான வார்த்தையை சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அப்போ உன்னுடைய உள்ளத்துல உள்ளம் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அப்ப அம்மா எல்லாத்தான் சொல்லாங்க, உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றி பிடிமானத்தோட தான் இருந்தேன், உள்ளத்தால் நான் சொல்லல, வெறும் நாவால் தான் சொன்னேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், ஆயத்தையே இறக்கிட்டான். நிர்பந்தமான முறையில சொல்றத பத்தி என்ன செய்யப்படாது, உயிர் தப்பிக்கிறதுக்காண்டி சொல்லலாம், அது தப்பு இல்ல என்று அல்லாஹ் வசனத்தே இறக்கக்கூடிய அளவிற்கு அம்மார் அலி அல்லா தாலாங்க ஒருவரை பற்றி புகழாரமாக ஒரு வசனம் இறக்கப்பட்டதுனாலே அது ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியது. அந்த அம்மார் அலி அல்லா தாலான்ட யூதர்கள் போய் என்ன செய்யறாங்க, உகதுல அடிய பாத்தியா எப்படி இருக்கு, உண்மையான மதமாக இருந்தாலும் உங்களுக்கு இறைவன் வெற்றியில கொடுத்திருக்கணும், எனவே நீங்கள் எங்களுடைய மதத்துக்கு வந்துருங்க என்று சொன்னவுடன் அம்மார் அலி அல்லா தாலான் திருப்பி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய வேதப்படி ஒரு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை முறித்தால் என்ன நிலை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உடன்படிக்கையை முறித்தால் அதற்கு கடுமையான தண்டனை, உடன்படிக்கையை முடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அம்மார் அலி அல்லா தாலா சொன்னாங்க, முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன்,
அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டேன் என்றும் மோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்றும் இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டேன் என்றும் நான் உடன்படிக்கை செய்திருக்கேன், கரம் பிடிச்சு உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், அந்த உடன்படிக்கையை நீங்க முறிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஆளா என்ன செய்யறாங்க போய் கிடக்கு. யாருமே என்ன செய்யல, அவர்களுக்கு சரியான பிடி கொடுக்கல. அப்ப யூதர்கள் இது எதற்காக செய்தார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், ஹசதம் மின் அன்புசீம், அவங்களுடைய உள்ளத்துல உள்ள பொறாமையின் காரணமா. அப்ப இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது வத்த கசீரும், அதிகமான யூதர்களில் அதிகமானவர்கள், எல்லா யூதர்களும் சொல்லல, அப்போ கொஞ்சம் யூதர்கள் உண்மையை விளங்கி உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இன்று கூட நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்க்கக்கூடிய யூதர்களும் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா திருமறையிலே என்ன சொல்றான், அதிகமான யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு அதுல அர்த்தம் தெரியும். ஏன் இதை செய்கிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் முஸ்லிமாக வாழ்றது, இவர்கள் நல்ல நிலையை அடைகிறது, அவங்களுக்கு பொறாமை. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது, எப்படியும் தடுக்க முடியல, நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது என்ற பொறாமை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது. மற்ற பாவங்கள் வந்து வெளிப்படையாக தெரியும், ஆனால் பொறாமை வந்து வெளிப்படையாக தெரியாது. நம்மளோடய உட்கார்ந்து நல்ல விதமா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க உள்ளத்துல அந்த பொறாமை இருக்கும், வெளியில தெரியாத ஒரு நோய். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மைகளை மொட்டை அடித்து விடும், நன்மைகளை பூரா என்ன செஞ்சிடும், சாப்பிட்டு விடும், எப்படி நெருப்பு விறகு கட்டைகளை எரித்து விடுவது போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அது ஒரு நோய், மற்ற நோய்கள் எல்லாம் வெளியிலிருந்து வருது, ஆனால் பொறாமை என்ற நோய் தான் நமக்கு உள்ளிருந்தே வரக்கூடிய நோய். முதல் முதலாக உருவாகப்பட்ட பாவமும் இந்த பொறாமை தான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை, ஆதமுக்கு இவ்வளவு கண்ணியமா, ஆதம ஹலீஃபாவா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானா என்ற பொறாமை தான் காரணம் அவன் ஷைத்தானா போயிட்டான். அப்ப முதல் முதலாக எழுந்த பாவமும் அந்த பொறாமை தான். எனவே பொறாமை என்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நோய், நம்மளையே அழைத்துவிடும். மார்க்க ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் பொறாமை கொள்ளக்கூடியவனுக்கு வயிற்றுப்புண்கள், அல்சரு, இதெல்லாம் வந்து அதிகமான ஆசிடிஸை உருவாக்கக்கூடியதெல்லாம் இந்த பொறாமை தான். அப்ப பல்வேறு விதமான நோய்கள், டென்ஷன், இதெல்லாம் வந்து அல்லாஹ் அடுத்தவருக்கு கொடுத்ததை இவன் பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு ஓவியத்தை குறை சொன்னால் அந்த ஓவியத்தை வரைந்தவனே குறை சொன்னதாக அர்த்தம். அப்போ பொறாமை என்பது விதியோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வின் கலாக்கதிரோடு சம்பந்தப்பட்டது. நீ தனிப்பட்ட ஒரு படைக்கப்பட்டவன் மீது பொறாமை கொள்வது, அல்லாஹ் அவனுக்கு பங்கு வைத்தது யார், அல்லாஹ். எனவே அதன் மீது பொறாமை கொள்வது அல்லாஹ்வின் மீதே குற்றம் சாட்டக்கூடியதாக ஆகிறது. அதனால்தான் அது நன்மைகளை அழித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். அப்ப பொறாமையை பற்றி நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வருகின்றார். இப்ப வரக்கூடியவர் சொனவாசி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒருவர் வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். சாயிதர் அலி அல்லா தலானு வர்றாங்க. மறுநாள் இதே சபை, இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். அப்பொழுதும் சாயிதர் அலி அல்லா தலானு தான் வர்றாங்க. மூன்றாம் நாள், இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். மூன்றாவது நாளும் சாயிதர் அலி அல்லா தலானு தான் வர்றாங்க. எல்லா சஹாபிகளும் சொர்க்கவாசிதான், பெயர் சொல்லி சொல்லப்பட்ட சஹாபிகள், குறிப்பிட்ட பெயர்கள். அப்ப இதை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்துல்லா அலி அல்லா தாலான் அவங்க என்ன செய்யறாங்க, சாயிதர் அலி அல்லா தாலான், உங்க வீட்டில் நான் மூன்று நாள் தங்க வேண்டும். அவங்களுடைய நோக்கம் சாயிதர் அலி அல்லா தாலானுக்கு பகலில் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம்.
அப்போ மூன்று நாளும் தொடர்ந்து சோனவாசி என்று சொன்னால் இவங்க இரவுல என்ன பிரத்யேகமான அமல் செய்றாங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன மூன்று நாள் உங்க வீட்டில் தங்க வைங்க விருந்தாளியாக ஏற்றுக்கணும்னு அவங்களும் சரின்ட்டாங்க. இவங்களும் போய் தங்கினாங்க. இவங்க எப்ப தஹஜ்ஜத்துக்கு எஞ்சிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களும் எழுந்தாங்க. ஒரே மாதிரியான அமல் தான் செய்யறாங்க. அப்ப எதை வைத்து இவர்கள் சொர்ணவாசி என்று சொல்லுவாங்க? இப்ப ஓபனாவே கேட்டாங்க, உங்க வீட்டுல தங்கினதுக்கு காரணம் மூன்று நாளும் உங்களை குறித்து. ஏன்னா ரசூலுல்லா சொன்னது அந்த சஹாபிக்கு தெரியாது. உங்களை குறித்து கூறினார்களே, உங்கள்ட்ட அப்படி என்ன ஒரு அமல் இருக்கிறது, சிறப்பான அமல் என்ன இருக்கிறது என்று கேட்டவுடன், அப்படி ஒண்ணும் இல்லை, ஆனா எங்கிட்ட ஒரு குணம் இருக்கு, ஒரு ஹிசால் ஒன்னிடம் இருக்கு. என்ன என்றால், நான் அடுத்தவர் அடையக்கூடிய நலவுகள் குறித்து ஆராயவும் மாட்டேன், திருவி திருவி என்ன செய்ய மாட்டேன், அதை பத்தி சிந்திக்க மாட்டேன், அதை பத்தி பொறாமை கொள்ள மாட்டேன். இது என்னுடைய ஹிசால்களில் ஒன்று. அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை வைத்துத்தான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லலாம். புதைலும்பின ஐயால் என்ற ஆன்மீக செல்வர், அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முதல்ல கொலை கூட்ட தலைவராக இருந்து அதுக்கப்புறம் ஆன்மீகவாதி ஆனவர், அவருடைய பெரிய ஹதீஸ்களை வல்லுநராகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அவருடைய தன்னுடைய மாணவர் அசௌகரியம் ஏற்பட்டு உடம்பு சௌரியம் எல்லாம் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய நிலை வந்துருச்சு அவங்களுடைய மாணவர். அப்ப அந்த மாணவரை பார்ப்பதற்காக புலையிலிப்பின் ஐயால் அவர்கள் செல்கின்றார்கள். இப்ப மரண தருவாயில் இருப்பவர்களுடைய பக்கத்துல யாசீனை ஓதுங்கள் என்று ஹதீஸ்ல இருக்கு. யாசீன் ஓதினால் உடைய சக்கராத்துடைய ஹால் லேஸ் ஆகும் என்று ஹதீஸ்ல இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் யாசீனை ஓதுகின்றார். அவர் சொல்கின்றார், ஓதாதீங்கிறார் படுத்திருந்த மாணவர். அவரும் பெரிய ஹதீஸ், உங்கள்கிட்ட படிச்சவங்க எப்படி இருப்பாங்க, உயர்ந்த நிலையில் இருந்தவங்க, யாசீனை ஓதாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அதற்கப்புறம் இவர்கள் கலிமா சொல்கின்றார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு கலிமா சொல்லுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, நாம சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் காதுல விழுற மாதிரி நாம சொல்லணும். நீ சொல்லு சொல்லுன்னு சொன்னா அவர் இந்த மரணத்தினுடைய அந்த வேதனையில அவர் என்னத்தை கூட சொல்லிட்டு இருக்கேன்னு என்னதாவது ஒண்ணு சொல்லிட்டார்னா அவருடைய நிலைமை மோசையாயிரு. அதனால அவரை நிர்பந்திக்க கூடாது, அவர் காதில விழுற மாதிரி நாம சொல்லணும், அதை கேட்டு அவர் சொல்லுவார். அப்படித்தான் ஹதீஸ்ல இருக்கு. கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுக்க கூடாது, நாம சொல்லணும். அவங்களுடைய நிலைமை சொல்ல முடியாத நிலைமை, அடையக்கூடிய வேதனை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நீ கலிமா சொல்லு கலிமா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வேதனையினுடைய வெறுப்புல எதையாவது ஒன்ன சொல்லிட்டாருன்னா அதுவே கடைசி வார்த்தையா போயிரும், அது மோசமான முடிவை ஏற்படுத்திடும். எனவே புகழின் இயால் அவர்கள் கலிமாவை சொல்கின்றார்கள். சொல்லுன்னு சொல்லல, கலிமாவை இவங்க சொல்றாங்க, அவரு சொல்றாரு கலிமாவை சொல்லாதீங்க. அதோட மரணமும் ஆகிட்டார். இவர்களுக்கு தன்னுடைய ஒரு மாணவர் இப்படி ஒரு மோசமான நிலையில மரணம் ஆயிட்டாரன்னு சொல்லி அந்த கவலையிலேயே 40 நாள் இவங்க யார்கிட்டையுமே பேசல. அந்த கவலை, நம்ம மாணவர் கலிமா இல்லாம மரணம் ஆயிட்டார அப்படிங்கிற, ஒரு மாணவர் சிறந்து விளங்கினா அவங்களுக்கு சந்தோஷம் வரும், அவன் இப்படி மோசமான மரணத்தை அடைஞ்சிட்டாரு, கலிமா இல்லாம மரணித்து விட்டாரே என்ற கவலையில் 40 நாட்கள் அவங்க யார்கிட்டையுமே சிரிச்சு பேசல, பேசவே இல்லை அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு. அப்ப 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் கனவில் அந்த மாணவர் காண்கின்றார். அந்த மாணவர் சொன்னார், நான் வந்து என்ன செய்துட்டேன், பொறாமையின் காரணமாக கோல் சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன். கோல் சொல்றதே ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களை பிரிக்கிறதுக்கு தான் இந்த கோல் சொல்றது. அவன் வந்து உன்னை பத்தி எப்படி சொன்னான், அவனை பத்தி எப்படி சொன்னான்னு சொல்றதே அவனின் மீது உண்டான பொறாமையின் காரணமாக இவரை பத்தி சொல்ற. அந்த மாதிரி ஒரு பழக்கம் என்னிடத்தில் இருந்ததின் காரணமாக நான் கலிமா சொல்லாதீங்க யாசீன ஓதாதீங்கன்னு சொல்லக்கூடிய நாவு கலிமாவை எனக்கு சொல்ல முடியல.
என்னால கலிமாவை என்ன செய்ய முடியல. அப்போ பொறாமையும் இந்த கோல் சொல்றதும் நம்முடைய நாவை சக்கராத்துடைய ஹால்ல கலிமாவை விட்டும் தடுக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகின்றது என்பதை பார்க்கின்றோம். இதே போன்று இமாம் கசாலி இமாம் ரஹமத்துல்லாலி அவர்கள் தங்களுடைய கஷாஃபுல் குலூப் என்ற கிதாபில் ஒரு பதிவை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தன்னுடைய சகோதரியினுடைய மரணத்திற்காக வேண்டி சகோதரன் வருகிறார். உடல் அடக்க ஸ்தலத்தில் அவரும் கூட இருந்து அவர் தூரத்திலிருந்து வர்றார். வந்து நேரடியாக என்ன செஞ்சிட்டார், கப்ருஸ்தானுக்கு வந்து உதவி ஒத்தாசையாக இருந்து அடக்கம் செய்கின்றார். அடக்கி முடிச்சதுக்கு அப்புறாரு தன்னிடத்திலிருந்து விலை உயர்ந்த அந்த பணப்பை கபருக்குள்ளே விழுந்துருச்சு. அதை சேர்த்து அடக்கிட்டாங்க. அப்ப இவர்கள் அங்க உள்ள முஃப்திகளிடம் அனுமதி கேட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உள்ள ஒரு தொகையா இருந்தா தோண்டி எடுக்கிறதுல தப்பு இல்லை, உடனே தானே, எனவே அதை எடுத்துக்கிடுங்க, பணத்தை எடுத்துக்கிடுங்க. பொதுவாகவே நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், விலை உயர்ந்த ஒரு சாமான திருடுறான், தொழுகையை விட்டுட்டு அதை என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். தொழுகையை விட்டு விட்டு நம்முடைய பொருளை உடமையை காப்பாற்றுவதற்காக தொழுகையை முறிக்கலாம். நீங்க வேற எதுக்காகவும் தொழுகையை முறிக்க முடியாது. இங்க கதவை அடைச்சிட்டு தொழுகுறிய, காலிங் பெல் அடிச்சா தொழுகையை நம்ம விட்டுட்டு கதவை திறப்போம் நினைச்சுக்கிட்டு தொழுதா, ஒத்தரும் காலிங் பெல் அடிக்காட்டாலும் உங்க தொழுக கூடாது. நீங்க தொழுகையை முறிக்கவும் நினைச்சு நீயத்துல நீங்க தக்கிப்பீரிட்டு இருக்கீங்க. காலிங் பெல் அடிச்சா, போன் அடிச்சா தொழுகையை விட்டுட்டு நம்ம போன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தக்பீர் கட்டினா, போனே அடிக்கவில்லை என்றாலும் காலிங் பெல்லே அடிக்கவில்லை என்றாலும் உங்க தொழுக கூடாது. எது வந்தாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தொழுதாதான் உங்க தொழுக கூடும். இது ஒரு சட்டத்தையும் அதோட சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். அந்த அடிப்படையில் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். எனவே தோண்டி எடுக்கப்படும் பொழுது அந்த கபந்துணி எல்லாம் என்ன செஞ்சிருது, கிழிந்திருந்தது. சாட்டையால் அடிக்கப்பட்ட வடுக்கள் அந்த உடம்புல இருந்து தன்னுடைய சகோதரி மிகவும் தொழுகக்கூடியவளாகவும் வேண்டுதல் மிக்கவளாகவும் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க தாயார் இருக்கிறாங்க, இவங்க வேற இடத்துல வசிக்கிறாங்க. தாயார்கிட்ட போய் தன்னுடைய சகோதரியுடைய நிலையை பார்த்து, சகோதரி நல்லதாம தொழுதுகிட்டு இருந்தாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்பட்டது என்று கேட்டவுடன் அவன் தாயார் சொன்னாங்க, ஒரே புறம் பேசிக்கிட்டும் கோல் சொல்றதும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதுமா இருந்தாங்க என்ற தகவலை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து கட்டுக்கதை அல்ல, கிதாபில் அதுக்குதான் ஆதாரம். ஏன்னா இது ஏராளமான பேர்களுக்கு இந்த செய்தி செல்கிறது. ஒரு பதிவில்லாத செய்தியை நான் பகிர முடியாது. அப்போ பொறாமை கொள்வது, கோல் சொல்வது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபரை கடந்து செல்லும் பொழுது இரண்டு கபர்ல வேதனை செய்யப்படுறதுல ஒருவர் கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார், ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாம இருந்தார். அப்ப அது எப்படி, அதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 40 வயதுக்கு மேல சிறுநீர் கழித்து விட்டு உடனே கழுவிட்டு நீங்க எழுந்து வந்தா, ஆண்களுக்கு மாத்திரம் தொங்கு நீர் என்ற ஒரு நீர் வரும். அதனால் சிறிது நேரம் அமர்ந்து அமைதியாக இருந்து கனைத்து இடமும் வளமுமாக பாரத்தை அசைத்து கொடுத்து அந்த சிறுநீர் முழுமையாக வரும் வரை இருந்து சுத்தம் செய்தாதான் சுத்தம் செய்ய முடியும். சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, 40 வயதுக்கு மேல இது எல்லா ஆண்களுக்கும் உள்ளது. எனவே அதுல பேணுதலாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். என்ற இரண்டு கூட்டத்தார்கள் மதீனாவில் இருந்தார்கள். அந்த ரெண்டு கூட்டத்தார்களும் நீண்ட நாட்களாக யுத்தம் செய்து கொண்டு அவங்களை பகைமையிலே வச்சுக்கிட்டு இருந்தது இந்த யூதர்கள் தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களை ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்கி கொண்டான். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறதை பார்த்த ஒரு யூத கணவன் என்ன செய்தான், ஒரு வாலிபனை அவன் தயார் செய்து அவங்களோட போய் உட்கார்ந்துக்க, அவங்கள்ட்ட பழைய சண்டையில நடக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த பெரியவருக்கு தெரியும். அவர் அப்படி சொன்னது, இப்படி சொன்னது, அவங்க வாப்பது, அவங்க கொன்னது, இந்த பழைய செய்தி எழனி என்ன செய்ய எடுத்து விடு.
அதே மாதிரி அவர் பழைய செய்திகளை பூரா அங்க போய் பேசவும் அவர்களுக்குள்ள மீண்டும் வாய் தகராறு வந்தது. வாய் தகராறு கைகலப்ப மாறியது. ரெண்டு பேரும் சண்டையை மூடி விட்டாங்க. யூதர்களுக்கு முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி தெரிந்தவுடன் அவர்கள் வேகமாக விரைந்து வந்து, யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிமுடைய சமுதாயமே, உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கிறான், இது ஒரு நாற்றமான செயல், விடுங்க தோற என்று சொல்லி அவர்கள் சிறந்த ஒரு உபதேசத்தை செய்து அவர்களை சமரசப்படுத்தினார்கள். அப்ப யூதர்களுக்கு முஸ்லிம்களை பிரித்தாள வேண்டும் என்ற திட்டம் இது இன்று நேற்று அல்ல, அப்பொழுதே இஸ்ரேலை உருவாக்கக்கூடிய திட்டத்திலேயே இஸ்ரேலை நாம் இந்த இடத்தில் அமைக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சியோனிச திட்டத்திலேயே உள்ளது. முஸ்லிம்களை அவருடைய கொள்கை குழப்பங்களை அவர்களுக்கு உள்ளே விதைத்து, இன்னைக்கு நாம குர்ஆனை ஆராய்ச்சி பண்றதை விடவும் ஹதீஸை ஆராய்ச்சி பண்றதை விடவும் அவன் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி அதிகம். கர்கர் என்ற மரம்தான் யூதனை காட்டி கொடுக்காது, மற்ற மரங்கள் ஒரு காலம் வரும், நாம தான் மகிக்குவோம், யூதர்கள் விரட்டி விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்ப மரத்துக்கு பின்னால ஒளிவான், மரம் பேசும், கல் பேசும் என்று ஹதீஸில் வருது, ஆனா கர்கர் என்ற மரம் மட்டும் காட்டி கொடுக்காது என்று இஸ்ரேலினுடைய உரைபடத்துல நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மரமா தான் இருக்கும். அவன் தெரிஞ்சிருக்கான் நம்மளை காட்டி கொடுக்காத மரம் இதாண்டா, அந்த மரத்தை அதிகமாக அவன் பயிர் செய்யறான், அந்த மரத்தையே வளர்க்கறான், நம்ம ஆட்களுக்கே தெரியாது. அவன் அந்த அளவிற்கு ஹதீஸ்களையும் குர்ஆனையும் அவன் ஆராய்ச்சி பண்றான். அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த கொள்கை குழப்பங்களை விதைத்தவன் அவன் தான். அவனுடைய சித்தாந்தங்கள்லே அது யூனிவர்சிட்டிகள்ல இதுகள்ல அவங்க பாடம் நடத்தும் பொழுதே என்ன செய்யறாங்கன்னா, இந்த சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஹதீஸினுடைய குழப்பங்களை ஊட்டி சந்தேகங்களை ஊட்டி. நம்ம அப்பமே சொன்னான்ல, பைத்துல் முக்கத்தச பாத்தி கொஞ்ச நாள் தொழுறிய, இப்ப காபத்துல்லாவை பார்த்து தொழுறிய, அப்ப இவ்வளவு நாளும் தொழுகையெல்லாம் கூடாதா? இதெல்லாம் அவன் சொன்னதுதான். அப்ப இப்படி எல்லாம் குதர்ப்பமான குழப்பங்களை உண்டாக்கக்கூடியவன் தான் யூதர்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டினாங்க. அந்த ஃபுலைல் இப்னு இவாலுடைய மாணவர் சொன்னதுல இன்னொன்று, மருந்துக்காக நான் மது அருந்தினேன்னு சொல்றேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபுலைல் இப்னு இவாலுடைய மாணவர் கலிமா சொல்ல மாண்டான்னு சொன்னார் அல்லவா, அப்போ அல்லாஹ் தஆலா ஹராமிலே ஷிஃபாவை வைக்கவில்லை என்று பெருமானா சொல்லாஹி சொன்னான். அதுல உறுதியாக இருந்தா நம்மளுக்கு ஹலாலிலே ஷிஃபா கிடைக்கும். ஹராமில் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கவில்லை. ஒரு நோயை படைப்பதற்கு முன்பே அதற்குண்டான மருந்தை அல்லாஹ் படைச்சிடறான். அப்ப அல்லாஹ் படைக்கிறான்னா ஹராமிலையா படைப்பான்? ஹராமில படைக்க மாட்டான். அப்ப இது மருந்து, மது அருந்துவதும் கூட நம்மளுக்கு கலிமா வராமல் தடுப்பதற்கு உண்டான காரணமாக அமைகிறது என்பதை பார்க்கின்றோம். அப்போ பொய், பொறாமை இவைகளை விட்டும், இவைகளெல்லாம் உள்ளத்தின் நோய்கள். நாமளே நமக்கு அல்லாஹ் தராத நோய நாம உருவாக்குறோம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஜும்மா பிரசங்கம், அவர் ஒரு சர்வாதிகாரி, ரொம்ப நேரமா பேசுறாரு. ரொம்ப நேரமா பேசின உடனே ஒருவர் எழுந்து, நேரம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி துணிஞ்சு சொல்லிட்டார். உடனே ராணுவ வீரர்கள் அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜும்மா முடிஞ்ச அவை கூடியது, தலையை வெட்டக்கூடியவன் ரெடியா நிக்கிறான். அடுத்து அதுதான் நடக்கும். இப்ப சொந்தக்காரங்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்டா அவர் கொஞ்சம் பைத்தியம், பைத்தியத்தினால அந்த மாதிரி சொல்லிட்டாரு என்று சொன்ன உடன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்னார், அவரு சொல்லட்டும், நான் பைத்தியம் என்று சொல்லட்டும் என்று சொன்னார். உடனே இவங்க போய் அவர்கிட்ட போய் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட பேசிட்டோம், நீ பைத்தியம்னு சொன்னா உன விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு பைத்தியம்ங்கிற நோய எனக்கு தரல, தராத நோய நான் எனக்கு ஏன் இருக்குன்னு சொல்லணும்,
நான் சொல்ல மாட்டேன். அவர் தலையை வெட்டுறது உயிர் போகக்கூடிய காலகட்டத்தில் கூட அல்லாஹ் எனக்கு தராத நோயை நான் எனக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உளவாளிகள் மூலமாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. செய்தி போய் உண்மை அவரை காப்பாற்றி விட்டது, அவரை விடுதலை செய்யட்டான். அப்ப உண்மை எது உலகத்துல? உண்மைன்னு ஒண்ணு உடனே சொல்றதுதான், அதுதான் ஹக்கு தாலா, அதுதான் உண்மை. பொய் பாத்தில், அதற்கு மாற்றமானது. உண்மை காப்பாற்றாது, பொய் காப்பாற்றும் என்றால் அப்ப அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான், அல்லாஹ்வுக்கு புறமான பொய் காப்பாற்றும்னு அர்த்தம். அப்ப அதுவும் ஈமானதீங்க. உடனே ஒரு உண்மை சொல்லணும்னா எதை சொல்ல முடியும்? லா இலாஹா இல்லல்லாஹ் தான். உடனே ஒரு உண்மையை சொல்லுங்க. நீங்க ராத்திரியில எழுந்துக்கிட்டு நடு ராத்திரியில ரெண்டு மணிக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கன்னா நீங்க எந்த உண்மையை சொல்வீங்க? நைட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா ஒருவேளை சாப்பிடாம கூட இருக்கலாம், மறதியால கூட சொல்லலாம். ஆனா லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது பேர் உண்மை. அப்ப அந்த உண்மை காப்பாற்றாதுன்னு அர்த்தமாயிரும். எனவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், அப்போ நாமளே நமக்கு நாமே நோயை உருவாக்கி கொள்கிறோம். பொய் சொல்றதும் அப்படித்தான், பொறாமை கொள்றதும் அப்படித்தான். அல்லாஹ் தராத நோய நீங்களே உங்க உடல்ல இருந்து உருவாக்கிறீங்க. மற்ற நோய்கள் எல்லாம் உணவின் மூலமாக, காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக இப்படித்தான் வரும். ஆனா இந்த பொய், பொறாமை இவைகள் எல்லாம் வெளியிலிருந்து வரல, இவளை கண்ணால காண முடியாது, உங்களுக்குள்ளே நீங்களே விதித்துக் கொண்டீர்கள் என்பதை நாம பார்க்கின்றோம். அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சொல்கிறான், இப்படி அவங்க செய்யறாங்க, உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹு, தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போல அவங்க ரசூலை அறிஞ்சிருக்காங்க. அல்லாஹ் சொல்றான்னா எப்படி உண்மையா இருக்கும்? அந்த அளவுக்கு ரசூலை பற்றி அவர்கள் முழுமையான விவரத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. யூதர்கள் முஸ்லீம்கள் தெரிஞ்சதை விட, ஏன்னா முஸ்லீம்கள் அப்ப உள்ள அந்த முஸ்லீம்களுக்கு வேதம் இல்லல்ல, அவங்கள்ட்ட தான் வேதம் இருந்துச்சு தௌராத். அப்ப அந்த தௌராத்துல அவ்வளவு வெளிப்படையாக இருந்தது. அதனால்தாங்க மதீனால வந்து தங்கினாங்க. இறுதி நபி ஒருவர் வருவார், அவர் இங்கதான் ஹிஜ்ரத்து வந்து தங்குவார். அப்ப அவன் நினைச்சான் யூத இனத்திலிருந்து வருவான்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் இருந்தான். ஆனா யூத இனம் இல்லைன்னு உடனே இந்த இன வெறி, அதுதான் இன்னைக்கும் தொடருது. இந்த இன வெறிதான் நம்மளிடமிருந்து அந்த நபி வரலையே, அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டதே என்று அவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பொறாமை. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா ஏத்தி அல்லா பியாம்பரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து கொடுங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்னு அர்த்தம். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை ஒண்ணு வருது, அது வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னிச்சிருங்க. அப்ப மன்னிப்பை பத்தி நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வே சொல்றான், ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய ஒன்றை நீங்க மன்னிச்சிருங்க, பொருட்படுத்தாதைய. இப்ப மன்னிப்பை, மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு நாம என்ன செய்யணும்? மன்னிப்பை வணங்க வேண்டும், மன்னிச்சிடணும். அது அல்லாஹ்வினுடைய ஒரு குணம், கரீம், பெருந்தன்மையாக விட்டுறணும். ஹருன் ரஷீத் பாரதா இதே மாதிரி தான் ஜும்மாவில், ஆனா அவர் நிதமான அரசர், கல்விமான், அனைத்து அறிஞர்களையும் அவர்கள் ஏற்று இமாம்களை எல்லாம் அவர்கள் கண்ணியப்படுத்தியவர். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பற்றி எந்த வரலாறும் குறை சொல்லி அவங்களை எழுதல. அவ்வளவு நீதமான, பறந்து விரிந்த சாம்ராஜ்யமா இருந்த அரசராக இருந்தாலும் கூட அவர் கல்விமானவனாக இருந்தார், கல்விமான்களை மதிக்கக்கூடியவராகவும் இருந்தார். ஒரு ஆள் ஜும்மாவத பப்ளிக்ல மக்களுக்கு மத்தியில நீ நீதமா ஆட்சி செய்யல என்று சொல்லி குறை சொல்லிட்டார். இவர் வந்து சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியில, உடனே போலீஸ்கள் என்ன செய்ய, காவலர்கள் புடிச்சுட்டு போயிட்டாங்க. புடிச்சு போயிட்டா அவருக்கு மரண தண்டனை தான்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஹாரூன் ரஷீத் பாதுஷா சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவருக்கு முகமது யூசுப் ரஹமத்துல்லா அலி, இமாம் அபுல் ஹனீஃபா இமாம் உடைய மாணவர், அவங்க தான் தலைமை நீதிபதி. அந்த நீதிபதி அவங்களை கூட்டு வாங்கன்ட்டாங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா. யூசுப் ரஹமத்துல்லா அலி அவங்க வர்றாங்க, நடந்தது சொல்றாங்க.
இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில வச்சு என்ன அவமானப்படுத்திட்டார், இல்லாத குற்றத்தை சொல்லிட்டார். அப்ப யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் செய்தது தவறுதான், அவர் செய்தது தவறுதான். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க அந்த என்ன செய்யுங்க தீர்ப்பை வழங்குங்கள் என்று சொன்னான். அப்ப யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஹுனைன் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளுக்கு 100 ஒட்டகம், அந்த பேர்லாம் இருக்கு, நான் சுருக்கமா சொல்றதுனால சொல்றேன், 100 ஒட்டகம் கொடுத்தாங்க, இன்னொரு சஹாபிக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. அப்ப யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்களோ, தேவை உள்ளவர்களா இருப்பார்களோ, அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அதிகமா கொடுக்கறாங்க. அப்போ ஒருவர் எழுந்து எழுதில் யா முஹம்மத், முகமதே நீதமாக பங்கு வைங்க அப்படின்னு சொல்ற. யார பார்த்து? நீதத்தின் முழு உருவமான முகமது நபி முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீதமா பங்கு வைங்க, எழுதில் யா முகம்மதுங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சஹாபிகள் எல்லாம் பாய்ந்து ஓடி அவர்களை அடிக்கச் சென்றார்கள். உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் உத்தரவு விடுங்க, தலைவர் சீவியறாங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து, நான் நீதமாக பங்கு வைக்கலன்னா இந்த உலகத்துல வேற யாரு பங்கு வைக்குவா? ஏன்னா நான் பங்கு வைக்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் நான் பங்கு வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா, எது செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டாங்க. அமைதிப்படுத்தி விட்டு அவருடைய நாக்கை அருங்கள் என்றான். அலி அலி அல்லா தாலா அவர்கள் அவங்களுக்கு அதிகமான முறையில் கொடுத்தான். யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு அதிகமான முறையில் கொடுத்தான். அப்போ மற்ற சஹாபிகள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நாக்கு அறுக்க சொன்னாங்க, நீங்க நிறைய கொடுக்குறீங்களா அவருக்கு? அப்ப அலி அலி அல்லா தாலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஒரு ஆள் அதிகமா பேசிட்டு இருக்காரு, அவர் வாய் அடங்கன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு என்ன அர்த்தங்கிறது சஹாபிகளில் முக்கியமான சஹாபிகளுக்கு தெரியும். அதனால்தான் குர்ஆன் ஹதீஸை சஹாபிகளின் வழியாக நாம விளங்கணும், நாமளாக விளங்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதார். இவருடைய பிச்சளங்களிலிருந்து என்னுடைய சமுதாயம் பல பிரிவுகளாக பிரியும், நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம். ஆக ஃபிரௌன் வீட்டு கதவு தட்டப்படுகின்றது, அவனுடைய அறை யாரது என்று ஃபிரௌன் கேட்டான். வெளியிலிருந்து சத்தம் வருது, நான் தான் கடவுள்னு நீ சொல்ற, ஆனா ரப்புக்கும் ஆயலான்னு சொல்ற, நான் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்ற, கதவுக்கு பின்னால நிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையா என்று கேட்டான். ஃபிரௌனுக்கு விளங்கிடுச்சு, வந்தது சைத்தான் தான், சைத்தான் தான் இப்படி கேட்பான்னு அவனும் விளங்கித்தானே இருக்கிறான். எனவே அவன் நம்ம ஆளுதான் போல் இருக்குன்னு, சரி உள்ள வா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே சைத்தான் உள்ளே வந்தான் மனித உருவில். அப்ப அவன் சொன்னான், நான் வழி கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நான் என்ன ரப்புன்னு சொல்லல, சைத்தான் நான் தான் ரப்புன்னு சொல்லியிருக்கானா? அல்லாஹ்வை வணங்காம கெடுக்கிறான் பாவம் செய்யத்துன்றானே தவிர, நான் தான் ரப்புன்னு சைத்தான் சொல்லல. நீ உன்னையே ரப்புன்னு சொல்றியப்ப நீ என்னை விட பெரிய ஆளா இருக்கிறிய என்று சைத்தான் ஃபிரௌனிடம் என்ன செய்யறான் சொல்லுகின்றான். ஃபிரௌன் சொல்றான், நான் இந்த மிஸ்ர் தேசத்துல மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கிறேன், நீ உலகம் போல கெடுத்துக்கிட்டு இருக்கிறிய, நீ தான் பெரிய ஆளு. இப்படி ஒரு ஆள் ஒரு ஆள பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது சைத்தான் சொல்லுவான், நம் இருவரை விடவும் மனிதர்களில் ஒரு பெரிய சைத்தா இருக்கிறான். அது யார் என்று ஃபிரௌன் கேட்டவுடன், ஒருவர் தவறு செய்து அந்த தவறை நான் செஞ்சது தப்புதான் மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவரை மன்னிக்காமல், அவர்கிட்ட மன்னிச்சு அவரோட இயல்போட பழகாம மன்னிக்காம இருக்கிறவன் நம்ம ரெண்டு பேரையும் விட பெரிய சைத்தான் என்று. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னிப்பு கேட்டும் அவரை மன்னிக்காமல் இருந்தால் அது சைத்தானுடைய சகோதரராகும் என்று. ஆக சைத்தான் அவனுடைய குணமும் அதுதான்,
யார் இருவர் நட்பாக இருக்கிறார்களோ அதை பிரிப்பதற்கான சூழ்ச்சிகளை அவன் செய்வான். அந்த சைத்தானை எப்படி அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சபிக்கப்பட்டானோ அந்த சைத்தானுக்கு ஈக்குவலாக யூதர்கள் சபிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம கைரில் மகதூபி அலேஹிம் என்று நம்ம சொல்றோம். அந்த கோபத்திற்குள்ளானவர்கள் யூதர்கள் தான், வழி கெட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆக சைத்தானுக்கு அடுத்த சைத்தானாக அவன் இருக்கின்றான். ஆக இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அதைத்தான் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமை செய்யுங்க, மன்னிச்சு விடுங்க. அப்ப இது சகலதற்குமான ஒரு இதுதான். மற்ற சகோதரர்கள் யாராவது தவறு செய்து நான் தெரியாம செய்து விட்டேன்னு சொன்னா அதை மனமார்ந்த முறையில மன்னித்து விட்டு அதற்கு முன்பு நடந்ததை மீண்டும் அவங்கள்ட்ட எடுத்து காட்டாமல் அவரோடு சகஜமாக பழக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இன்பம் துன்பங்கள் செய்தவரெல்லாம் மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, காபாவின் திரைக்குள்ளே ஒளிந்தாலும் அவருக்கு மரண தண்டனை என்று சொன்னார்கள். பொதுகு மக்காவில் எல்லாரையும் மன்னிச்சுட்டாங்க, 10 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அவ்வளவு துன்பம் செய்தவர்கள் காபாவின் திரைச்சீலை பிடித்துக் கொண்டு அவர் ஒளிந்து கொண்டாலும் அவருக்கு மரண தண்டனைன்னாங்க. ஆனா அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த சஹாபிகளும் சிறந்த அதை சொன்ன சம்பவங்கள் நீண்டு கொண்டே போ. அப்ப அதுக்கு பிறகு அந்த பணத்தை பழசை மீண்டும் நினைவுபடுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மன்னித்து விட்டால் சுத்தமாக அதை மன்னித்து விட வேண்டும், சகஜமாக பழக வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக அதுதான் நம்மளுக்கு தெரியுது. சூரத்தினுடைய பக்ராவினுடைய 109வது வசனம் நமக்கு தரக்கூடிய பாடம், யூதர்களுடைய சூழ்ச்சி முஸ்லிம்கள் முஸ்லீமாக வாழ்றது அவனுக்கு பிடிக்காது. கொள்கையற்றவர்களாகவும் மனம் போன போக்கில் இருந்துகிட்டோம்னா உலகத்திலேயே பிரச்சனை ஏற்படாது. அப்ப முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்றதுதான் அதுதான். அப்போ சத்திய சஹாபிகள் எவ்வளவுப்பட்ட துன்பத்தின் சூழ்நிலையில கூட அவர்கள் என்ன செய்யல, அவர்கள் ஒரு சுன்னத்தை கூட விட்டு கொடுக்காம வாழ்ந்தாங்க. அடுத்து பொறாமை. பொறாமை நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும். அடுத்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மன்னித்து விட்டு அவர்களை சகஜமாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த வசனத்தினுடைய படிப்பினையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உதவி செய்வானாக, அவர்களுக்கு முழு வெற்றியை தந்தல் புரிவானாக. உடலாலும் உயிராலும் உடைமைகளையும் இழந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த பகரத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم واخر دعوانا والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.